एकैश्वर्येस्थितोऽपिप्रणत बहुबले यस्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहो व्यविषयमनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु स वः तामसीं वृत्तिमीशः. ரெண்டாவது ஸ்லோகம் முடிச்சோம். அக்வருஜா ஹிருதய பிரமாதினி க்வச தே விஸ்வசனீயம் ஆயுதம் மிருது தீக்ஷ்ணதரம் எதுச்சியதே ததிதம் மன்மத திருஷ்யதே த்வயி அப்படின்னு ராஜா வந்து சொல்லி முடிக்கிறார். தன்னுடைய ஒரு விரக தாபம் என்ன, மன்மதன் எப்படி தன்னை வந்து கஷ்டப்படுத்துறான் அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த மிருது தீக்ஷ்ணதரம் இந்த ரெண்டு அப்போசிங் ஃபேக்டரும் உன்னிடத்துல நான் பாக்குறேனே அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ விதூஷகன் வந்து தன்னுடைய உபாயம் என்ன அப்படிங்கறத வந்து இப்போ அதுக்கு உண்டான விஷயத்த அப்ப ஆரம்பிக்க போறான் விதூஷகன். அப்படிங்கோ விதூஷக நனு பணாமி தஸ்மின் சாதனியே கிருத உபக்ஷேப பரியவஸ்தாபயத்து பவ பவான் ஆத்மானம். நானு பணாமி, நான் சொல்றேன் கேளு. தஸ்மின் சாதனியே, அந்த ஒரு சாதிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த மன்மதனுடைய பிரச்சனை தானே உனக்கு இருக்கு, அதை அதுக்கு வந்து ஒரு ஒரு தீர்வு காண்ற மாதிரி உன்னுடைய விஹ்வல அவஸ்தா இருக்கே அதுக்கு வந்து ஒரு தீர்வு காண்ற மாதிரி. நானு பணாமி தஸ்மின் சாதனியே காரியே, அந்த விஷயத்தில் உபக்ஷேபா கிருதா. உபக்ஷேபா ஒரு பீஜ இது மாதிரி ஒரு உபாயமானது ஆரம்பிக்கப்பட்டது. சோன் த சீட்ஸ் ஃபார் இட்டுங்கிற மாதிரி. ஸோ பரியவஸ்தாபயது பவான் ஆத்மானம், ஆத்மானம் தன்னைத்தானே அல்லது மனதை ஹிருதயத்தை பவான் தாங்கள் பரியவஸ்தாபயது ஆஸ்வாசப்படுத்திக்கோ, ரொம்ப நீ வந்து கவலைப்படாத, நான் உபாயமானது தயாரா இருக்கு. விதூஷகா ராஜா அத இமம் திவச சேஷம் உச்சித வியாபார விமுக்கேன சேத்தசா கனு கலு யாபயாமி. இமம் திவசம், இந்த நாளை அசேஷம் முழுவதுமாக இந்த நாள் பூரா நான் இப்ப வந்து உச்சித வியாபார விமுக்கேன ஒரு சரியான என்ன வியாபாரம் செய்ய வேண்டுமோ அதுலேருந்து என் முகத்தை நான் திருப்பியாச்சு. இப்போ அப்படின்னா யூஸ்வலாக நான் போய் ஒரு சபையில் உட்காந்துட்டு இப்போ கோர்ட்டினுடைய விவகாரம், தர்பார் யார் என்ன வந்தா, அந்த மாதிரி எது உகந்ததான ஒரு காரியமோ அந்த காரியத்திலிருந்து முகத்தை திருப்பினவனாக. ஸோ ஐ எம் நாட் டூயிங் மை ரெகுலர் ஜாப். அது அப்படி இருக்கு. டிஸ்டர்ப்டு, அதில் வந்து டிஸ்டர்ப்டுங்கிறதுனால என்னால் வந்து என்னுடைய செய்ய வேண்டிய டியூட்டியே என்னால் பண்ண முடியல. அப்படி இருக்கக்கூடிய சேதசா, என்னுடைய மனதினால் குவனுகலு யாபயாமி, எங்க நான் வந்து நாள் இந்த நாள் பொழுதே முழுவதும் போக்குவேன், எந்த இடத்தில், அதாவது எதை பார்த்து நான் வினோதம் அடைவேன். உபாயனம் பிரேஷ்ய நவவசந்த அவதார யபதேசேன இராவத்யா நிபுணிகா முகேன பிரார்த்திதஹ பவான் இச்சாமி ஆர்யபுத்ரேன சஹ தோலாதிரோஹணம் அனுபவயிதும் இதி பவதாபி அஸ்யை பிரதிஜ்ஞாதம் தத் பிரமதம் பிரமத வனமேவ கச்சாவஹ. இதில் இராவதி நிபுணிகான்னு ரெண்டு கேரக்டர் வரா, இன்ட்ரடியூஸ் ஆறா. என்ன இராவதிங்கிறது, இந்த ரெண்டாவது மனைவி, ராஜாவனுடைய ஹரதத்தனோட சிஷ்யை, ராஜாவனுடைய ரெண்டாவது மனைவி. அந்த நிபுணிகா வந்து யாருன்னா இராவதியினுடைய ஒரு சகி, பரிச்சாரிக்கா, அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ஆப்தமான ஒரு சர்வெண்ட் அவ. ஸோ எல்லா விஷயத்துலேயும் அவள் வந்து ஹெல்ப் பண்ணுறவ, அது நிபுணிகா. இப்போ அத்யைவ, இன்னைக்கு தான் பிரதம அவதார சுபகாணி ரத்த குரபகாணி உபாயனம் பிரேஷ்ய. பிரதம அவதாரங்கிறச்சு வசந்த அவதாரம், வசந்த ருத்துவனுடைய ஃபஸ்ட்டு டே, ஸ்ப்ரிங்கனுடைய ஃபஸ்ட்டு டே. அதுக்கு அதனால அழகாக இருக்கக்கூடிய
வசந்த ரிதுவனுடைய பிரதம தினத்தினால சுபகாணி அழகாக இருக்கும் சுந்தராணி ரக்த குரபகாணி சிவந்த ஒரு குரபகங்கிற புஷ்பம், அவைகளை உபாயனமாக ஒரு ஒரு கிஃப்டாக அதை வந்து அனுப்பிச்சு ஒரு பிரேஷிய அனுப்பி வைத்து நவ வசந்த அவதார வியபதேசேன புதுஷா இருக்கக்கூடிய. ஸோ அந்த பிரதம அவதார சுபகாணிங்கிறச்சே முதன்முறையாக பூத்ததன் அழகுன்னு எடுத்துக்கலாம். சில இன்னொரு ரீடிங் என்னன்னா உங்களுக்கு வந்து வசந்த அவதார சூச்சகாணின்னு இருக்கும், பிரதமம் வசந்த அவதார சூச்சகாணின்னு இருக்கிற ரீடிங்ல வசந்த ரித்துவனுடைய ஆரம்பம் அதை காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிவந்த குரபக புஷ்பங்கள். ஸோ பிரதம அவதார சுபகாணி குரபகாணின்னு போட்டுட்டு பின்னாடி திருப்பியும் நவ வசந்த அவதாரன்னுட்டு ரெண்டு தடவை வந்ததுன்னா அந்த அவதாரங்கிறது அப்போ வேறையா எடுத்துக்கணும். ஸோ பிரதம அவதார சுபகாணி முதலில் பூத்த அழகாக இருக்கக்கூடிய ரத்த குரபகாணி சிவந்த குரபக புஷ்பங்களை உபாயனம் பிரேட்சிய ஒரு உபாயனமாக கிஃப்டாக அனுப்பிச்சு நவ வசந்த அவதார புதுசாக வந்திருக்கக்கூடிய வசந்த ரித்துவனுடைய ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு வியாஜத்துல வியபதேசேன அப்படிங்கிற ஒரு டிஸ்கைஸ் அத ஒரு ஒரு எக்ஸ்கியூஸா வச்சுண்டு இராவத்தியா இராவதியினால் நிபுணிகா முகேன தன்னுடைய தோழியான நிபுணிகா மூலியமாக பிரார்த்தித்தா பவான் பவான் பிரார்த்தித்தா நீங்கள் பிரார்த்திக்கப்பட்டிருக்கிறீர்கள் இராவதியினால். இச்சாமி என்ன அவ கேட்டுண்டா, இது வந்து ஓபன் கோட்ஸ் அவளுடைய ஸ்பீச், ஆரியபுத்திரேன சகா ராஜாவுடன் கூட தோலா அதிரோகணம் அனுபவித்தும் இச்சாமி. தோலா அதிரோகணம் ஸ்விங்கு மேலே ஏறுறதுக்கு, அது மேலே ஏறுவதை அனுபவிப்பதற்காக ஆசைப்படுகிறேன். உங்களோட வந்து எனக்கு இது விளையாடணும். தோலா தோலாங்கிறது அது பேர் என்ன? ஊஞ்சல். ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு விட்டு சொல்றா. ஸ்ப்ரிங் சீசன் ஆயிருக்கு உங்களோட, ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் த டைம் அப்படிங்கிறா. பவதாபி அஸ்யை பிரதிஜாதம், உங்களாலும் அவளுக்கு ஒரு இது ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கு பிரதிஜை. தத் பிரமதவனமேவ கச்சாவகா. ஸோ உங்களுக்கு இப்ப ராஜா வந்து எங்க நான் இந்த நாள் பொழுத நான் போக்குவேன்னு அவர் கேட்க போக விதூஷகன் சொல்றான், இராவதி இப்ப இந்த புஷ்பங்களை கொடுத்து வாங்கோ அப்படின்னு இந்த பொக்கே பிரசன்ட் பண்ணி கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுருக்கா நிபுணிகா வாயால. என்னன்னு கேட்டிருக்கா, உங்களோட ஊஞ்சல் ஆடணும்னு ஆசைப்படுறேன்னு இருக்கா. நீங்களும் சரின்னு விட்டு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அதனால பிரமத வனமே கச்சாவக அந்த உத்தியானத்துக்கே போகலாம். என்னால இதை பொறுத்துக்க முடியாதுப்பா அப்படிங்கிற விதூஷக கதம் இவ, ஏன் உங்களால பொறுத்துக்க முடியாது, கிமர்த்தம்? ராஜா வயசிய நிசர்க நிபுணாக ஸ்ரீயக ஸ்திரியக கதம் அந்ய சங்கராந்த ஹிருதயம் உபலாலயந்தமபி தே சகி ந மாம் லக்ஷயிஷ்யதி அதஹ பஷ்யாமி. வயசிய வான் பண்றார் பாரு, நிசர்க நிபுணாக ஸ்திரியாக பெண்கள்ங்கிறவா இயற்கையாவே ஒரு சூக்ம புத்தியோட இருக்கிறவா, நிபுணாக தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லா விஷயத்தையும் சட்டுன்னு ஒரு இந்த இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது ரொம்ப ஹை பெண்களுக்கு. அதனால அந்ய சங்கராந்த ஹிருதயம் உபலாலயந்தம் அவளை வந்து அபீஸ் பண்றவ உபலாலயந்தம் மாம் அவளை ஒக்கிய என்ன அந்ய சங்கராந்த ஹிருதயம் வேறு ஒருவரிடம் என்னுடைய மனதானது ஈடுபட்டிருக்கு சங்கராந்தம் அப்படிங்கிறத சம்யுக்த ஹிருதயம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தே சகி அப்படின்னுட்டு விதூஷகண்ட சொல்ற. இது வந்து இராவதி அந்த மாதிரிலாம் சொல்லாத உன் ஃப்ரெண்ட் இருக்காளே அவ வந்து என்னுடைய மனசை பார்த்து அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். ந லக்ஷயிஷ்யதி கதம் கதம் ந லக்ஷயிஷ்யதி அவளால ஏன் பார்க்க முடியாது, இயற்கையாவே பெண்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு கூர்மையான புத்தி உடையவர்கள் இல்லையா. ஆகையினால நான் என்ன நினைக்கிறேன்னா அத பஷ்யாமி அப்படின்னா அஸ்மின் விஷய ஏவமேவ பஷ்யாமி சிச்சுவேஷன் நான் ஸ்திதிம் ஏவம் பஷ்யாமின்னு அர்த்தம். ஸோ அந்த நிசர்க நிபுணாக ஸ்திரியாகங்கிறது இஆர்சி உங்களுக்கு. இதே வந்து இதுல சொல்லுவார் அசிக்ஷித அசிக்ஷித பட்டுத்துவம் பேர் காளிதாசனுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். இந்த பெண்களை வந்து சொல்லி கொடுக்காதையே அவளுக்கு ஒரு ஒரு பட்டுத்துவம் பெர்
ஒரு தேர்ச்சி அவளுக்கு இருக்கு, நிபுணத்துவம்ங்கிறது இருக்கு அப்படின்னு இதுல சாகுந்தலத்துல சொல்லுவார் அத. சோ நிசர்க நிபுணாக நிசர்கதையா நைசர்கிகேன ஸ்வபாவேன ஏவ நிபுணாக ஸ்திரியாக. எப்படி அதுக்கு வந்து ஏன் எதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட்னா, நான் க்ஷமம் இதம் சொன்னார் இல்லையா, என்னால இப்போ அவளோட போய் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது, இன்னொருத்திட்ட என் ஹிருதயம் இருக்குங்கிறத அவளை சட்டுன்னு கண்டுபிடிச்சிருவோம். லக்ஷயிஷ்யதி ஸ்லோகம். அத பஷ்யாமி உச்சித பிரணய வரம் விஹந்தும் பகவஹ கண்டஹேதவஹ ஹி திருஷ்டாஹ உபசார விதிஹி மனக்கினீனாம் மனஸ்வினீனாம் நது மனஸ் அச்சா அச்சா மனஸ்வினீனாம் நது பூர்வ அபியதிகஹ அபி பாவசூன்யஹ. உச்சிதஹ பிரணயஹ விஹந்தும் வரம், ஒரு அப்ராப்ரியேட்டா அவ ஏதோ ஆசையா கூப்பிட்டுருக்கா, ஒரு சரியா வந்து ஒரு ஆசையை காண்பிக்கிற மாதிரி ஒரு ஒரு ரிக்வெஸ்ட். இது பிரணயான பிரார்த்தனா, உச்சிதா பிரார்த்தனா. விஹந்தும் விஹந்தும் நிராகர்த்தும் வரம், அதுதான் சிரேஷ்டம். ஏன் அப்படின்னா, பகவஹ கண்டனஹேதவஹா ஹி திருஷ்டாஹா, ஏறா என்னானாலும் எக்ஸ்கியூஸ் கொடுத்து நான் வந்து இங்கே இது பண்ணிடலாமோ இல்லையோ, அதை தடுத்துடலாமோ இல்லையோ. கண்டன ஹேதவஹா, கண்டன ஹேதவஹான ஆப்ஸ்டிக்கல்ஸ் இங்கே இதர் ரெண்டு விதமா. கண்டன ஹேதவஹானா அவளுடைய பிரணயத்தை கண்டன ஹேதவஹா தடுப்பதற்கு உண்டான எத்தனையோ ஏராளமான ஹேத்துக்கள், பலவிதமான இது நான் சொல்ல முடியும். உடம்பு சரியில்லைங்களாம், எனக்கு இன்னைக்கு வந்து வேலை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லலாம், எத்தனையோ இதை சொல்லலாம். அல்லது கண்டன ஹேதவஹாங்கிறச்சு அவளை அவளுக்கு ஒரு, அதாவது கண்டிதா நாயிகாம்போ, நாயிகாக்களினுடைய ஒரு பலவிதமான டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு நாயிகாக்கு, இப்போ புரோஷித பர்த்ருக்கான்னு ஒரு நாயிகாக்கு பேரு. அப்படின்னா யார் வந்து மனைவிய, எந்த ஒரு மனைவியானவள் கணவன் வந்து வெளியூருக்கு போயிருக்கானோ அந்த மனைவிக்கு புரோஷித பர்த்ருக்கான்னு பேரு. இந்த மாதிரி இதுல கண்டித நாயிகான்னு ஒருத்தி, கணவன் வந்து தன்னிடத்துல ஒரு தவறாக நடந்துட்டான், இல்ல இன்னொருத்தி ஒரு பேரை சொல்லிட்டான், அந்த மாதிரி ஒரு தப்பான பேரை சொல்லிட்டான், இதெல்லாம் கோத்ரஸ்கலனம்னு பேரு. அந்த தப்பான பேரை சொன்னதுனால மாட்டின்ட்டாமா இவள் அப்படிங்கறச்ச, இந்த கோபத்தோட ஈர்ஷியா, ஒரு பொறாமையோட கலந்த ஒரு கோபத்துடன் இருக்கிறவளுக்கு கண்டித நாயிக்கான்னு பேரு. இங்க கண்டனம்ங்கிறச்சே அவளை கோபமுறுத்துற மாதிரி பலவிதமான ஹேத்துக்கள் நான் பாக்குறேங்கிற, என்னுடைய விவகாரத்தினால நான் என்னதான் வந்து முன்னாடி இருக்கிறத விட இன்னும் ஜாஸ்தியா அவள்கிட்ட ஆசை காமிக்கிற மாதிரி நான் ஒரு காமிச்சேன்னா ஈஸியா அவ கண்டுபிடிச்சிருவோ, அதனால அவளுக்கு பொறாம வந்து ஒரு கோபம் வர்றதுக்கு உண்டான பலவிதமான காரணங்கள் இருக்கு. சோ கண்டன ஹேதவகாங்கிறச்சே விக்ன ஹேதவகா, இந்த ஒரு பிரார்த்தனாவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விக்னம் ஏராளமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு காரணங்களும் இருக்குன்னு நான் பாக்குறேன். அல்லது இது நியாயமான இந்த பிரணயத்தை வந்து நான் தடுக்கணும் நிராகரிக்கணும், ஏனென்றால் இதனுடைய ரிசல்ட்டு அவளுக்கு கோபம் வரா மாதிரி இருக்கக்கூடிய பல காரணங்கள் என்னால் பார்க்கப்படுகின்றன. பகவஹா கண்டனஹேதவஹாங்கிறச்சே கோபகாரணானி திருஷ்டானி, பகூனி கோபகாரணானி திருஷ்டானி. அது அடுத்தது இல்லை, நீ வந்து ஒரு ஃபேக் பண்ணலாமோ இல்லையோ, ஆசை காமிக்கிற மாதிரி பண்ணலாமோ இல்லையோ, நீ உனக்கு என்ன நடிக்கவா தெரியாது அப்படின்னு நீ ஒருவேளை கேட்டான்னா அதுக்கு வந்து பதில் சொல்றார், மனஸ்வினீனாம் உபசார விதிஹி எப்படின்னா பூர்வாப்யதிகா அபி பாவசூன்யா உபசார விதிஹி ந கர்த்தவ்யா ந கர்த்தவ்யா. அந்த நங்கிறது ந செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேர்போட எடுத்துக்கணும் நம்ம. மனஸ்வினீனாம், மானத்தை பெரிதாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள், செல்ஃப் எஸ்டீம் ஜாஸ்திரியா இருக்கிற பெண்களுக்கு, அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பூர்வாபி அதிகா அபியதிகா, பூர்வ அபியதிகா பூர்வஸ்மாது அதிகா, முன்னாடி காண்பிச்சதை விட நான் இன்னைக்கு வந்து ஓவரா கொஞ்சம் வழிஞ்சேன் வச்சுக்கோயே, பாவசூன்யா ஆனா மனதுல வந்து ஒரு எந்த விதமான இமோஷனும் இல்லாத வெறும் வெளி தோற்றத்தினால ஒரு ஒரு ஆசையை காண்பிக்கிற மாதிரி செய்தேனே ஆனால்
அப்படிப்பட்ட உபச்சார விதி, அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் அதாவது அவளுக்கு அவளுக்கு காமிக்கக்கூடிய ஒரு சின்சியாரிட்டிங்கிறது இல்லாம போயிடும். அது வந்து சின்சியாரிட்டி இல்லை அப்படிங்கிறார். தாதிருஷ உபச்சார விதி ந கர்த்தவ்யா, அந்த மாதிரி உபச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற. சின்சி ஒரு ஒரு சின்சியரா இல்லாத, இமோஷனே இல்லாத, பாவசூன்யா, பூர்வ அபியதிகா உபச்சார விதி, முன்னாடியை காட்டிலும் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு உபச்சாரம்ங்கிறது செய்யக்கூடாது. யாருக்கு யாருக்கு? மனஸ்வினா, மானத்தையே பெருசாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள். இந்த ஸ்லோகத்துல சில சமயம் இந்த ஃபர்ஸ்ட் லைனை கேட்பா ஈஆர்சியா, உச்சித பிரணயா வரம் விகந்தும்ங்கிறது, யாரை குறித்து யாரு பிரணயம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவதை விட ஃபர்ஸ்ட் லைன் இஸ் மோர் இது. சோ உச்சித பிரணயா விஹந்தும் வரம், பகவஹா கண்டனஹேதவஹா ஹி திருஷ்டாஹா, உபசார விதிஹி மனஸ்வினீனாம் நது பூர்வாப்யதிகோபி பாவசூன்யஹ. இது வந்து அப்ரஸ்துத பிரசம்சான்னு பேரு. அப்ரஸ்துத பிரசம்சாங்கிற அலங்காரம் எப்படின்னா, நான் கான்டெக்ஸ்டுவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்றோம், அதை வந்து சொல்றச்சே இட் இஸ் அப்ளிகபிள் டு த கான்டெக்ஸ்ட். அப்போ இங்கே என்ன ஆயிடுறது, ராஜா இராவதியினிடத்துல ஒரு இது இல்லாமல் இருக்கார். இராவதி உச்சிதமான பிரணயத்தை பண்ணியிருக்கா, அந்த ஒரு பிரணயத்திற்கு இவர் வந்து விகந்தும் நிராகர்த்தும் உச்சிதம், யாரால? ராஜ்யா. ஏன்னா பலவிதமான கண்டன ஹேதவாக இருக்கு. எதர் இராவதிக்கு கோபத்தை உண்டு பண்ணுற மாதிரி காரணங்கள், அல்லது ராஜாவுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குன்னு சொல்லி விளக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு இல்லையா. இங்க மனஸ்வினி நாமங்கிறச்சே இராவதியானவள் மனஸ்வினி, அவ வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீமோட இருக்கிறவ. அப்படி இருக்கிறவள் இடத்துல நான் காண்பிக்கக்கூடிய உபச்சார விதிங்கிறது எப்படி இருக்கும்னா, அது பாவசூன்யமா தான் இருக்கும். ஏன்னா ராஜா வந்து அந்ய சங்கராந்த ஹிருதயா, ரைட்டா? மேல விதூஷக. न अर्हति भवान अंतपुर प्रतिष्ठितं दाक्षिण्यं एकपदे पृष्ठतः कर्तुं। நியாயமான காரியத்தை சொல்றா. நீ வந்து தாக்ஷிண்யம்ங்கிறது உங்ககிட்ட இருக்கு. தாக்ஷிண்யம்னா என்னன்னா பரிச்சித அனுவர்த்தனம்னு, சேஷ்டையா வாச்சா பரிச்சித அனுவர்த்தனம் தாக்ஷிண்யம்னு டெஃபினிஷன். அதாவது ஒரு தனக்கு பிடித்தமானவர்கள் அல்லது பரிச்சயமான பர்சன்ஸ்ட நம்ம வந்து அவளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து செய்யறது இதுல வரும். நீதி சதகத்துல தாக்ஷிண்யம் ஸ்வஜனே தயா பரிஜனே ஷாட்யம் சதா துர்ஜனேன்னுட்டு இதுல வரும். வித்வத் பத்தின்னு நினைக்கிறேன். அதில் தாக்ஷிண்யம் ஸ்வஜனே அப்படின்னு தன்னை சுற்றி இருக்கிறவாள்கிட்ட ஒரு தாக்ஷிண்ய குணம், அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துருவோமே அப்படின்னு ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையோ, அப்போ தே வில் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். அதுக்காக அது வந்து தாக்ஷிண்யம். அந்த தாக்ஷிண்யம்ங்கிறது உனக்கு எப்படி இருக்குன்னா, அந்தப்புர பிரதிஷ்டிதம் தாக்ஷிண்யம், அந்தப்புர ஜனங்களிடம் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு இந்த தாக்ஷிண்யம்ங்கிற குணம் உனக்கு. அதை பவான் நீங்கள் ஏகபதே ஒரே க்ஷணத்துல பிருஷ்டதாக கர்த்தும் அப்படின்னா தள்ளுறதுக்கு, அதை பின்தள்ளுறது பின்தள்ளுவது என்பது ந அருகதி, நீ வந்து பண்ணக்கூடாது. புரியுறது இல்லையா? அந்த தாக்ஷிண்யம்ங்கிற குணத்தை நீ வந்து ஒதுக்கிடாத இப்போங்கிற ஒரே சமயத்துல. எஸ்டாப்ளிஷ் ஆனத ஒரு செகண்ட்ல நீ வந்து வேஸ்ட் பண்ணாத. கரெக்ட். ராஜா விசிந்திய தேனஹி பிரமதவன மார்க்கம் ஆதேசய. சோ யோசிக்கிறாரு, நீங்க சொல்றதுல கொஞ்சம் நியாயம் இருக்கு போல இருக்கே, ஆகையினால தேனஹி நான் வந்து தாக்ஷிண்யத்தை வளர்க்க கூடாதுன்னு நீ சொல்றேன்னா பிரமதவனத்துக்கு எனக்கு இதை காண்பி, டிரெக்ஷன். இதெல்லாம் ஒரு பரிபாடி சொன்னேன் இல்லையா. விதூஷகன் வந்து ராஜாவுக்கு போக தெரியும், மார்க்கமும் தெரியும், ஆனாலும் ஏன் ராஜா போக கூடாதா? இது என்ன விதூஷகன் ஒருத்தன் வந்து கூட யாராவது இங்கே வாங்கோ இங்கே வாங்கோன்னு ஒருத்தர் காமிக்கணுமா? அதெல்லாம் ஒரு ஒரு வழிமுறை, ஒரு ஒரு ஸ்டைல்.
அந்த காலத்துக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் பரிபாடி ரைட்டா. ஸோ அதனால இதைதோ பவான்னு விதூஷகன் அப்படி காமிச்சுட்டு போறார். உபௌ பரிக்ராமதா, ரெண்டு பேரும் அந்த ஸ்டேஜை ஒரு தடவை சுத்தி வந்தான்னா அவ இருந்த இடத்துல இருந்து பிரமதவனத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சுக்கணும். விதூஷகः ஏதத் பிரமதவனம் பவனதர சலாபிஹி பல்லவ அங்குலிபிஹி த்வரயதீவ பவந்தம் பிரவேஷ்டும். ஏதது பிரமதவனம், தோ இருக்கு இந்த பிரமதவனம்ங்கிறது உத்தியானம். பவன தர சலாபிகி, காற்றினால் தர அப்படின்னா ஈஷத்துன்னு அர்த்தம், சற்று அசைக்கப்படுகின்ற காற்றினால் சற்று அசைக்கப்படுகின்ற பல்லவ அங்குலிபிகி தளிர்கள் என்ற விரல்களினால் பவந்தம் பிரவேஷ்டும் துவரையதி இஹ இவ. காளிதாசனோட நாடகத்துல நான் எப்பவும் சொல்லுவேன், வெறும் இதுல மாத்திரம் நம்ம ஸ்லோகத்துக்கு மாத்திரம் அன்வயம் பண்ணணுங்கிறது இல்ல, அவரோட டயலாக்ஸ் கூட அதுக்கு அன்வயம் தேவை. முன்னும் பின்னும் அப்படி போட்டிருப்பாரு இல்லையா, அது ஒரு ஸ்டைல். சில பேர் எல்லாம் வந்து அப்படியே எழுதியிருப்பா. இப்ப நம்ம பவபூதி எல்லாம் படிச்சோம்னா ரொம்ப ஜாலியா அலுங்காத அப்படியே படிச்சுட்டே போயிடலாம், அதை ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படவே வேண்டாம். இவரோடதுல வந்து டயலாக்ஸ் கூட அன்வயம் பண்ணும், எஸ்பெஷலி ராஜா விதூஷகன் இந்த மாதிரி மெயின் கேரக்டர்ஸோட டயலாக்ஸ். ஸோ ஏதத்து பிரமதவனம், இதோ இருக்கு அந்த பிரமதவனம், கமா போட்டுருங்க, பவன தர சலாபிகி பல்லவ அங்குலிபிகி பவந்தம் பிரவேஷ்டும் துவரையதி இவ. ஏதது பிரமதவனம் பவந்தம் துவரையதி இவ, அதுதான் மெயின் சென்டென்ஸ் அங்க. ஸோ இந்த உத்தியானமானது நந்தவனமானது பவனதர சலாபிகி, காற்றினால் சற்று அசைக்கப்படுகின்ற தளிர்கள் என்ற விரல்களினால் தாங்களை பிரவேஷ்டும் நுழைவதற்கு துவரையதி இவ சீக்கிரப்படுத்துவது போல் இருக்கிறது. அது உத்பிரேக்ஷாங்க, ஃபேன்சி தானே. விரல் பல்லவ அங்குலிங்கிறது ரூபகம், ரூபக அலங்காரம். துவரையதி இவ, உங்களை என்னமோ சீக்கிரம் வா வான்னு அது வந்து கையால ஒருத்தர் விரட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த உத்தியானமே உங்களை விரட்டுற மாதிரி இருக்கு, வாங்கோ அப்படின்னு அவன் டிஸ்கிரைப் பண்றான். ராஜா ராஜா ஸ்பர்ஷ சுகம் ரூபயித்வா அபிஜாத கலு வசந்த சகே பஷ்ய. ஸ்லோகத்தையும் படிச்சிருங்க. படிச்சுட்டோமா? आमत्थानां श्रवणसुभगैः कूजितैः कोकिलानां सानुक्रोशं मनसि मनसि जरुजः सह्यतां पृच्छतेव अङ्गे चूत प्रसव प्रसव सुरभिः दक्षिणः मारुतो मे सान्द्रस्पर्शः करतल इव व्यापृतः माधवेन. ஆமத்தானாம் ஸ்ரவண சுபகைஹி கூஜிதைஹி கோகிலானாம் மாதவேன வியாபிருதா இவ. மெயின் மாதவஹாங்கிறது வசந்த ருத்து, வசந்த ருத்துவினால் மாதவஹா மதோஹோ அயம், அதாவது மதுங்கிறது தேன், தேன் நிறையா இருக்கக்கூடிய ஒரு மாசம், மது மாசம்னு சொல்றோம். அதனால மாதவஹாங்கிறது அந்த வசந்த ருத்து. வசந்த ருத்து வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அதுவும் மனசுனால கஷ்டப்பட்டு இருக்கான் ராஜா. இமேஜின் அவன் வந்து ஒரு பேஷண்ட்டு, ஒரு டாக்டர்கிட்ட போகிறச்சே முதல்ல டாக்டர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஒரு ஒரு அனுக்ரோஷம், அதாவது கருணையோட வந்து எப்படி பாருங்க அப்படின்னு கேட்பார். இல்லை உன்னுடைய வலி இப்ப எப்படி இருக்கு, பொறுத்துக்க முடியறதா அவனால அப்படிங்கிற மாதிரி எப்படி ஆசையா கேட்பார் ஒரு டாக்டர், நல்ல டாக்டரா இருந்தா, அதுவும் ஒரு இதுவா இருக்கக்கூடிய டாக்டர். அண்ட் அப்படி கையால தடவி கொடுத்து இப்ப தேவலையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவா. இல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்ததுன்னா நம்ம ரொம்ப நாள் இது கஷ்டப்பட்டு இருக்கோம், இல்ல ஒரு அம்மாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே ஒரு கருணையோட வந்து நம்மள கைய தடவி வாயால கேட்டு உன்னால பொறுத்துக்க முடியறதா, வலி எப்படி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்பாடோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த வசந்த ருத்து என்ன பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்கிற ராஜா இந்த இடத்துல. அதனால அபிஜாதக்களும் வசந்தகா, அபிஜாதகானா நல்ல குலத்துல பிறந்தவன் ஒரு அர்த்தம். அதனாலதான் வந்து இந்த ஒரு சரி நல்ல ஒரு அப்ரிங்கிங் இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் கேட்க தெரியாதுங்கிறதுக்காக அது ஒரு ஒரு சைட்ல சொல்றாரு. அத அப்ரிங்கிங் நல்ல அப்ரிங்கிங்கிறதுனாலதான் அவன் வந்து என்னமோ என்ன கேட்கற மாதிரி இருக்கு இந்த வசந்த ருத்து, அது ஒண்ணு. அபிஜாதகாங்கிறச்சே அபிதகா ஆவிர்பூதகான்னு ஒரு அர்த்தம்.
என்னை சுத்தி எல்லா இடத்துலயும் எனக்கு வந்து அந்த வசந்த ரித்துவனுடைய ஒரு இது இருக்கு, ஒரு பிரசன்ஸ் எனக்கு புரியுறதுங்கிறார். சோ வசந்த ரித்துவானது அபிதஹா பரிதஹா ஜாதஹா ஆவிர்பூதஹா உத்பன்னஹா வசந்த ரித்துஹு, அதை வந்து டிஸ்கிரைப் பண்றார். ஸோ வசந்த ரித்து எங்க பார்த்தாலும் இருக்குன்னா அதனுடைய இண்டிகேஷன் என்ன? குயில் கூவுறது, ஒரு மைல்டு பிரீஸ் ஒன்று வருது, மலையமாருதமானது வீசுகிறது. இது ரெண்டுத்த வச்சுட்டு காளிதாசன் அதை மாத்துறார். எப்படின்னா, குயில் கூவுறதுங்கிறது வந்து ஆமத்தானாம் ஸ்ரவண சுபகைஹி கூஜிதைஹி ஆமத்தானாம் கோகிலானாம் ஆமத்தானாம் நன்னா வந்து அப்படியே அந்த இதை மாம்பூவை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஒரு மதம் பிடித்த குயில்கள் ஆமத்தானாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த ஸ்ப்ரிங் சீசன்னால அதுகளுக்கும் வந்து ஒரு இன்டாக்சிகேஷன் இருக்கு. அதனால மதம் மத்தமாக இருக்கக்கூடிய கோகிலானாம் குயில்களின் ஸ்ரவண சுபகைஹி கேட்பதற்கு இனிமையாக இருக்கக்கூடிய கூஜிதைஹி கூவுதல்கள், அந்த கூவுதல்களினால் எப்படி கேட்குற மாதிரி இருக்கு இந்த மன்மதன் இது வசந்த ரித்து, ஒரு சாணுக்ரோஷம் ஒரு கருணையுடன் கூட மனசிஜ ருஜஹா சஹ்யதாம் மனசிஜ மன்மதன் மனசி ஜாயதே இது மனசிஜஹா மன்மதனுடைய அந்த புண்ணு இருக்கோ இல்லையோ தவிப்பு ருஜ்ஜுன்னா இந்த ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணுன்னு சொல்லுவோம், மனசனுடைய வியதா மனோவியதாங்கிறதுக்கும் புண்ணு மன இது கஷ்டங்கள். ஸோ மன்மதனினால் ஏற்பட்ட மனக்கஷ்டத்தினுடைய சஹ்யதா அப்படின்னா சஹ்யசிய பாவக சஹ்யத்வம்னு பொறுக்கக்கூடிய தன்மை, அந்த மன்மதனுடைய இதை வந்து சோடும் யோக்யா சஹ்யா, அந்த சஹ்யதா சஹ்யதாங்கிறது சஹ்யாயாக பாவகா சஹ்யத்வம் சஹ்யதா பொறுத்துக்கக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். ஸோ மன்மதனுடைய தாபத்தை பொறுத்துக்கொள்ளும் தன்மையை சாணுக்ரோஷம் கருணையுடன் பிரிச்சதா இவ கேட்பது போல் இருக்கிறது. எதனால் எதை கொண்டு? குயில்களினுடைய கூவுதல்களினால். குயில் கூவுறது கூவுறது வந்து என்ன வசந்தன் வந்து என்னப்பா உன்னோட இது எப்படி இருக்கு உனக்கு இப்போ பொறுத்துக்க முடியறதா முடியலையா அப்படின்னு வந்து ஒரு கருணையோட கேட்கற மாதிரி இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் சரியா. ஆமத்தானாம் மதம் பிடித்த கோகிலானாம் குயில்களினுடைய சிரவண சுபகைஹி கூஜிதைஹி காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய கூவுதல்களினால் மனசிஜருஜகா மன்மதனுடைய தாபத்தின் சஹ்யதாம் பொறுத்து கொள்ளும் தன்மையை பற்றி சாணுக்ரோஷம் தயவுடன் பிரிச்சதா இவ கேட்பவன் போல் இருக்கக்கூடிய மாதவேன. அங்க அன்வயம் பிரிச்சதாங்கிறது திருத்தியா விபக்தி மாதவேனங்கிறதோட ஒட்டணும் ரைட்டா. அந்த மன்மதனால இப்ப என்ன ஆயிடுத்து? மாருதஹா மே அங்கே வியாபிருதஹா, அது மெயின் சென்டென்ஸ். மாதவேன வசந்த ரித்துவினால் தக்ஷிணஹா மாருதஹா அந்த தென்காற்று இருக்கே தென்றல் அந்த மலையமாருதமானது மே அங்கே என்னுடைய சரீரத்தில் வியாபிருதஹா சேர்க்கப்பட்டது. ஆர் அது வந்து வியாபிருத்தகானா அப்படியே பூசப்பட்டதுன்னு அர்த்தம், தொடப்பட்டது சம்பந்தப்பட்டது சம்பத்தகா வியாபிருத்தகானா. அவன் வந்து காத்த கொண்டு வந்து என் மேல தள்ளுறான். அது எப்படி எது போல இருக்குன்னா கரதலகா இவ கையை போல. கை எப்படி இருக்கு? சாந்திர ஸ்பர்ஷகா கரதலகா இவ. சாந்திரங்கிறது பல மீனிங் ஒவ்வொரு கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சாந்திரன்னு அப்படியே வந்து ஒரு ஈரமா இருக்கிறதுன்னு ஒண்ணு, திக்குன்னு ஒரு அர்த்தம் ரொம்ப ஒரு கனமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பர்ஷம்னு அர்த்தம். அதாவது மேலோட்டமா எல்லாம் சரியா இருக்கான்னு விட்டு இப்படி தட்டக்கூடாது. ஆறுதெல்லாம் நம்ம கேட்கறச்சு எப்படி கேட்போம்? இப்படி நன்னா இப்படி மேல கைய பதிய வச்சுதானே கேட்போம், என்னப்பா எப்படி இருக்கேன்னுட்டு. அதுக்கு சாந்திர ஸ்பர்ஷகான்னு பேர். அது அந்த பதிய வைத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பர்ஷம் கொண்ட கரதலகா கை கையை போல் அந்த மலையமாருதமானது என் சரீரத்தில் பரவுகிறது. இந்த மலையமாருதத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ்? சூத பிரசவ சுரபிஹி.
மாம்பூவனுடைய சூத்த பிரசவ மாமரம் சூத்தம் பிரசவ அதனுடைய ஒரு பூ அல்லது பூதான் மாமா வாசனை தளிருக்கு வாசனை கிடையாது. ஆமா மாந்துளிருக்கு வாசனை இல்லை. ஸோ சூத்த பிரசவ மாம்பூவினுடைய சுரபிகி சுரபிகி எஸ் எஸ் அஹான்னுட்டு மாருதகாக்கு அட்ஜெக்ட் எல்லாம் இதுல இருக்கு பௌரிகி. ஸோ மாம்பூவினுடைய வாசனையை கொண்ட தக்ஷிணகா மாருதகா தென்காற்று அது மே அங்கே என்னுடைய அங்கங்களில் அந்த அங்கம்ங்கிறது சாதாரண அங்கம் இல்லை முன்னாடி அந்த குவஹய பிரமாதினி ருஜாங்கிறதுலேருந்து எடுத்துக்கணும் மன்மத அவஸ்தையில் இருக்கக்கூடிய காமயமானஹா ராஜா பிரவிஷத்தின்னு போட்டார் ரைட்டா. அதனால அந்த காமயமான அவஸ்தால இருக்கக்கூடிய அங்கம்னு சேர்த்துக்கணும் நம்ம. அதுதான் அந்த ஒரு தனியா ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கும் ஒரு நாட்டகத்துல ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸே என்னன்னா பல இடத்து அந்த கோர்வையா நம்ம புரிஞ்சுட்டே வரணும். அதை அங்கங்க அதை ஆட் பண்ணிட்டே வரணும் மனசுல சாதாரணமா எடுத்துட்டு கூடாது. என் சரீரத்துல வந்து அந்த காத்து படுறதுன்னு நிறுத்திட கூடாது. இந்த சரீரம் எப்படி காமயமான அவஸ்தாங்கிறத எடுத்துக்கணும். ஸோ மன்மதனால் தவிக்கக்கூடிய என் அங்கத்தில் ஒரு அப்படியே குழுகுழுன்னு ஒரு கையை வச்சா மாதிரி ஒரு பதிய வச்சு ஆறுதலான ஒரு கரஸ்பர்ஷம் எப்படி இருக்குமோ அது போல இந்த மலை மாருதமானதை ஆனது மாதவையன அந்த ஒரு மன்மதனினால் வியாபிருதா வைக்கப்பட்டது. ஸோ எப்படி ஒரு பிஷக்கு இல்லது ஒரு ஆறுதலோட இருக்கக்கூடிய ஒரு சுஹ்ருத்தோ அல்லது தாயோ எந்த ஒரு அந்த ஆறுதல் கூறுகின்ற ஒரு பர்சன் கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டை எப்படி பிஹேவ் பண்ணுவாளோ பேஷண்ட்டை எப்படி பிஹேவ் பண்ணுவாளோ கருணையோட அந்த ஒரு இமேஜரி நமக்கு மனசுல வருதா. ஆனா அது வந்து கான்டெக்ஸ்ட் கிடையாதுங்க. கான்டெக்ஸ்ட் என்ன வசந்த ரித்து தான் வர்ணனை. ஆனா நான் கான்டெக்ஸ்டுவலா நமக்கு ஒரு விஷயம் இதுல இருந்து புரியறதுன்னா அதுக்கு சமாசோக்தின்னு பேரு அந்த அலங்காரத்துக்கு. பிரஸ்துதே சதி அப்பிரஸ்துதஸ்ய ஸ்பூர்த்திஹி சமாசோக்திஹி. நான் கான்டெக்ஸ்டுவல் நமக்கு மனசுல ஒரு இமேஜ் வந்ததுன்னா அதுக்கு சமாசோக்தின்னு அலங்காரம். இந்த கரத்தல இவங்கிற இடத்துல அப்கோர்ஸ் உத்ரேக்ஷா நமக்கு நிஜமாவே கைய வைக்கலையே கைய வச்சார் போல் இருக்கிறதுன்னு சொல்றோம். ஆமத்தானாம் ஸ்ரவண சுபகைஹி கூஜிதை கோகிலானாம் சானுக்ரோஷம் மனசு ஜருஜா சஹ்யதாம் பிரச்சதா இவ அங்கே சூத பிரசவ சுரபிஹி தக்ஷிணோ மாருதோ மே சாந்திரஸ்பர்ஷா கரதல இவ வியாபிருதோ மாதவேன. அடியேன் சொல்லுங்க. அங்க இந்த மாருதகா சுகுத பிரதவ சுரபிகி சகன்னு திருதியா போட்டு அர்த்தம் பண்ண முடியுமா? வராது. அப்படி பண்ண முடியாதா? சுரபினா தான் வரணும். அதனால்தான் சூத பிரசவசிய சுரபிரி சுரபினா சகிதா அப்படின்னுட்டு மாருதத்துக்கு பௌவ்ரீஹி அடுத்துட்டு போனோம். சரி பிரதமா விபக்தி இல்லைன்னு இருக்கு உங்களுக்கு சுரபிஹிங்கிறது. சுரபிஹி சூத பிரசவ சுரபிஹி எஸ்யசஹா. சரி பௌவ்ரீஹியா போட்டு அப்படிதான் பெட்டர். சூத பிரசவசிய சுரபிஹி எஸ்யசஹா பெட்டர். சோ அப்ப பௌவ்ரீஹி வர்றச்சு அதை கொண்டதுன்னு வந்துருமோ இல்லையோ அந்த காற்றுக்கு. ஆமாம் இந்த இடத்துல சமாசோக்தி உத்ரேக்ஷா ரெண்டுதான். ஓகே மேல விதூஷகஹ பிரவிஷ நிர்வத்தி லாபாய ஓ பிரவிஷதஹ பிரவிஷ நிர்வத்தி லாபாய சந்தோஷம் அடைவதற்காக உள்ளே நுழை பிரவிஷ உபௌ பிரவிஷதஹ ரெண்டு பேரும் நுழையரா. விதூஷகஹ அவதானேன திருஷ்டிம் தேஹி ஏதத் கலு பவந்தம் மித்ர பவந்தமிவ பவந்தமிவ விலோப விலோபயித்து காமயா
मधुलक्ष्म्या युवति वेश लज्जयितृकं वसन्तकुसुम नेपथ्यम् वसन्तकुसुम नेपथ्यं गृहीतम् अवधानेन दृष्टिं देहि गवनम पारु एतत् खलु वसन्तकुसुमनेपथ्यं गृहीतम् வசந்தகுசுமநேபத்யம் மது மாசத்தினுடைய ஒரு புஷ்பங்களினால் ஆன நேபத்யம் அலங்காரம் மேக்கப் அந்த மேக்கப்பு போட்டுருக்கிற மாதிரி இருக்கு இந்த பிரமதவனமே. எதனால யுவதி வேஷ லஜ்ஜயித்ருக்கம், யுவதி வேஷ லஜ்ஜயித்ருக்கம்னா பெண்களினுடைய வேஷம் மேக்கப் இருக்கே வேஷாபூஷம் இருக்கே அதுக்கு அதை வெட்கப்படுத்துவது போல் இருக்கிறது, அதை விட மிஞ்சினதா இருக்கு இந்த வசந்த ரித்துவனுடைய அழகு. மது லக்ஷ்மியா நேபத்யம் கிரகீதம், மெயின் சென்டென்ஸ் எப்படி மது லக்ஷ்மியா, மது மது மாசம் வசந்த ருத்து, வசந்த ருத்துவனுடைய லக்ஷ்மியே அழகு, வசந்த ருத்துவின் அழகினால் யுவதி வேஷ லஜ்ஜயித்ருக்கம் வசந்த குசும நேபத்யம் கிரகீதம் ஏதத்து கலு. இங்கே பார்த்தேன்னா இந்த மது லக்ஷ்மியா மது மாசத்தினுடைய அழகினால் இப்போ பெண்களினுடைய ஒரு மேக்கப்பை வந்து அப்படியே வெட்கப்படுத்துவது போல், அது அவர்களுடைய அலங்காரத்தை மீறுவது மாதிரி இருக்கக்கூடிய வசந்த குசும நேபத்தியம் வசந்த ருத்துவின் புஷ்பங்களின் அலங்காரமானது எடுத்துக்கொள்ளப்பட்டது யாரனால், அந்த மது மாசத்தினுடைய லக்ஷ்மியினால. எதற்காக அப்படின்னா பவந்தம் விலோபயது காமையா இவ, அவங்களை என்னமோ இன்னும் ஒரு ஆசை காமிக்கிறதுக்காக அவ வந்து இப்படி ஒரு வேஷம் எடுத்துட்டா மாதிரி இருக்கு இந்த மருமாசத்தினுடைய லக்ஷ்மி. விலோபயது காமன்னா பிடிச்சி அட்ராக்ட் பண்றதுக்கு, விலோபனம்ங்கிறச்சு இந்தா இது பாரு இது வேணுமா அப்படின்னு நம்ம வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு பண்ணுவோமோ இல்லையோ ஒரு இது பண்றதுக்கு, அந்த மாதிரி இருக்கு. உங்களை வந்து இன்னமும் ஆசை காமிக்கிற மாதிரி இருக்கு, ஆசை காமிக்கிறது so that you can you will get attracted towards it. So bhavantam tangalai vilobhaditu kamaya aashai ootuvadu pol irukkakoodiya aashai ootuvadarku viruppapadugindraval pol anda madhu lakshmiya madhu maasathinudaiya alagana alagu alagungiradhu oru personification maadhiri inge eduthukkarar seriya. Personification vandale anga utpreksha oru fancy dhaan. இன்னமும் வசந்த ருத்துவனுடைய ஒரு அழகானது ஒரு உருவெடுத்து வந்தாற்போல் இருக்கிறது, உங்களை வந்து ஆசங்காமிக்கணுங்கிறதுக்காக. எதுக்கு எப்படி வந்தா போல இருக்குன்னா, இந்த பலவிதமான வசந்த ருத்துவனுடைய அடையாளங்களான புஷ்பங்கள் பார்த்தா ஒரு அலங்காரம் பண்ணிட்டு ஒரு பெண்ணு வர மாதிரி இருக்கு, அந்த ஒரு பெண்ணினுடைய அலங்காரத்தை விட இன்னும் வசதியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை இப்ப டிஸ்கிரைப் பண்ண போற ராஜா. ராஜா விஸ்மயாத் ஏதத் அவலோகயாமி ரத்த அசோக ருச்சா விசேஷித குணஹ பிம்பாதர ஆலக்தகஹ பிம்பாதர ஆலக்தகஹ பிரத்யாக்யாத பிரத்யாக்யாத விசேஷகம் குரபகம் ஷ்யாமாவதா தாருணம் ஆக்ராந்தா திலகக்ரியாச்ச திலகைஹி லக்னதுரே பாஞ்சனைஹி சாவக்யேவ முக பிரசாதன விதௌ ஸ்ரீஹி மாதவி யோஷிதாம். ஏதது அவலோகயாமி விஸ்மயாது, ஆச்சரியப்பட்டுண்டே அதை பார்க்கறேன், இதோ பார்க்கறேனே எனக்கு தான் புரியறதே அப்படின்னு சொல்லி அதை சொல்ல போறார். இப்போ ஒரு பெண்ணினுடைய ஒரு அலங்காரங்கள்ல ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து இந்த உதட்டினுடைய ஒரு சாயம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, அடுத்தது கன்னத்துலலாம் வந்து ஒரு பலவிதமான அந்த கருப்பு கோரோச்சனையை வச்சுட்டு இந்த ஒரு டாட்டூ மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங் மாதிரி சில இதெல்லாம் போட்டுப்பா. ஆக்சுவலி இந்த நார்த்தில் பெங்காலிஸ் எல்லாம் பார்த்தோம்னா இல்லை ஈவன் சவுத்துலேயும் அந்த ஒரு பழக்கங்கள் உண்டு. ஜென்ரலி இந்தியாவில் இந்த கல்யாணத்து போது நிறைய பலவிதமான ஒரு பொட்டு கிட்டு அலங்காரம் ஒரு இதெல்லாம் போட்டுப்பா, இந்த கன்னத்தில் முகத்தில் எல்லாம் அதை வந்து விசேஷகம்னு சொல்லுவா, அது ஒரு டைப் ஆஃப் அலங்காரம். அடுத்தது திலக்கம், நெத்தியில இட்டுக்கிற இது திலக்கம். இது மூணுமே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதவி ஸ்ரீஹி. சோ மாதவி ஸ்ரீஹி, மாதவி மது மாசத்தை சேர்ந்த ஸ்ரீஹி அழகானவள், அழகு அழகு பெண்ணுங்கிறவள் இருக்காளே,
முகப்பிரசாதனவிதோ, முகத்தை பிரசாதன அலங்காரம் செய்வதின் முறையில் அந்த ஒரு கிரியையில யோஷிதாம் முகப்பிரசாதன விதோ சாவக்ஞா இவ. இந்த சாவக்ஞாங்கிற வேர்டுக்கு இப்படி என்ன அர்த்தம் இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அதாவது இன்சல்ட்டிங்னு இல்லை, கண்டெம்ப்டுவஸ்ங்கிறார் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பார்க்கறச்சே எனக்கு வந்து அது சரியா படலை. அப்புறம் ஒரு இருமாப்புன்னு ஒரு வேர்டு சொன்னாருங்க. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் தட் வேர்ட். ஒரு மொமெண்டரி ப்ரைடு, ஒரு கர்வம், ரொம்ப எப்போ பார்த்தாலும் கர்வத்தோடு சுத்துறாங்கிறது இல்லை, அந்த அந்த ஒரு மொமெண்ட்ரியாக ஒரு ப்ரைடு வருதோ இல்லையோ, அந்த இருமாப்புன்னு ஒரு அழகான வார்த்தை. இட்ஸ் வெரி நைஸ் வேர்ட். சாவக்ஞாங்கிறது இந்த இடத்துல அதுதான் மீனிங் உங்களுக்கு. ஒரு க்ஷணம் என்னமோ தான் வசத்தி இந்த பெண்களை விட அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த வசந்த ரித்து அப்படி சுத்துறதான். வசந்த ரித்துவனுடைய அழகுங்கிற அந்த பெண் இருக்காளே, அவள் வந்து அப்படி நடக்கிறா, அப்படி இருக்கா அப்படிங்கிற. ஸோ முக யோஷிதாம் முகப்பிரசாதன விதோ, பெண்களினுடைய முகப்பிரசாதன முக அலங்காரத்தினுடைய ஒரு விதிமுறையில் சாவக்ஞா இவ, ஒரு கர்வம் கொண்டவள் போல் இருக்கிறாள். என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா போவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், பிம்பாதர ஆலக்தகா. பிம்பாதர கோவைப்பழம் போல், பிம்பங்கிறது பிம்பபலம், அது கோவைப்பழம். கோவைப்பழம் போல் இருக்கக்கூடிய ஆதரம் உதடு, அந்த உதட்டினுடைய ஆலக்தகா பூச்சி. அந்த பூச்சி எப்படி இருக்குன்னா, ரக்தாசோக ருச்சா ரத்த அசோக ருச்சா விசேஷித குணா. ரத்த அசோக சிவந்த அசோக புஷ்பத்தினுடைய அழகினால், ருச்சா அழகினால், ஆர் காந்தியினால், இந்த கோவை பழம் போன்ற இருக்கக்கூடிய உதட்டு சாயமானது விசேஷித குணா, ஒரு தாண்டப்பட்ட குணத்தை கொண்டதாக இருக்கிறதுன்னுட்டு அது பகுபிரீகிக்கு போகணும். இங்கே வந்து அந்த உதட்டு சாயத்தினுடைய ஒரு குணம், அது வந்து இட் வாஸ் சர்பாஸ்ட், விசேஷிதம்னா அது அதிக்ராந்தம், தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அதை விட இன்னும் விசேஷமா இது வந்து பிரமாதமா இருந்ததுன்னு அர்த்தம். எதனால, ரத்தாசோகத்தினால. ஸோ அது ரெட்டு அந்த அசோகா ஃப்ளவர்ஸ் இந்த உதட்டுல போட்டுக்கிற அந்த லிப்ஸ்டிக்கை விட இன்னும் வசத்தியான குணத்தை கொண்டதாக இருந்தது. அடுத்தது, ஷியாம அவதாத அருணம் குரபகம் பிரத்யாக்கியாத விசேஷகம். விசேஷகம் பிரத்யாக்கியாதம், விசேஷகம் முகத்தில் செய்யக்கூடிய ஒரு டிசைன்ஸ், அந்த படங்கள் இருக்கே அந்த டாட்டூ மாதிரி போட்டுக்கக்கூடியது, அந்த டிசைன்ஸ் வந்து விசேஷகன்னு பேர். அந்த விசேஷகம்ங்கிறது அந்த டிசைன்ஸ் வந்து பிரத்யாக்கியாதம். பிரத்யாக்கியாதம் ஆல்சோ மீன்ஸ் விசேஷிதம் ஆர் அதிக்ராந்தம்னு அர்த்தம். தோற்கடிக்கப்பட்டு விட்டது, இதை விட நிராகரிக்கப்பட்டு விட்டது. இந்த விசேஷகம்ங்கிறது எதனால் செய்யப்பட்டதுன்னா, குரபகம், குரபகங்கிற புஷ்பம், அந்த புஷ்பம் என்ன கலர்ல இருக்கு, ஷியாம அவதாத அருண, மூணு டைப் ஆஃப் கலர்ஸ் அதுல இருக்கு. ஒரு வேரிகேட்டட் ஃப்ளவர் அது. முகத்துல போட்டுக்கிறச்சையும் இந்த பெங்காலி கல்யாணத்து போது தான் இந்த நெத்தியில எல்லாம் பல விதமா ஒயிட்டு ரெட்டு எல்லோ அப்படின்னு கலர் கலரா போடுவாவா இந்த நெத்தி பூரா. ஷியாம கருப்பு, அவதாத ஒரு மஞ்சள், அருணம் சிவப்பு. ஷியாம கருப்பு, ஆமா கரெக்ட், ஒரு நீல கலர். கருப்பு மஞ்சள் சிவந்த சிவப்பு என்ற வர்ணங்களை கொண்ட குரபக புஷ்பங்கள். அந்த குரபக புஷ்பமானது எப்படி இருக்குன்னா, முக அழகு பொருட்களை தாண்டினதாக இருக்கிறது, பிரத்யாக்கியாத விசேஷகம். அதுக்கப்புறம் இந்த முதல்ல வந்து அழகா திருத்தியா விபக்தியை போட்டார், ரெண்டாவதுல வந்து இந்த திருத்தியா விபக்தி இல்லாத வெறும் அட்ஜெக்டிவா போட்டுட்டார், அதனால பாத்துக்கணும் நம்ம அன்வயம் பண்றச்சே. அடுத்தது வந்து லக்ன த்விரேப அஞ்சனைஹி திலகைஹி திலக்கிரியா ஆக்கிராந்தா. திலக்கிரியா, திலக்கம் செய்வதுங்கிற அந்த திலக்கம் போட்டுக்கிறது, பிந்து நெத்தி இட்டுக்கிறதுங்கிற அந்த செயல் இருக்கே, அது வந்து இந்த திலக புஷ்பம். திலக புஷ்பம்ங்கிறது வந்து திலம், திலம் என்னது, எள்ளு, எள்ளுப்பூ. எள்ளுப்பூவை சுத்தி வந்து ஏராளமாக இது இருக்கான், வண்டுகள் வந்து அப்படியே மை மாதிரி அது நின்றுட்டு இருக்கான். அந்த வண்டுகள்,
வண்டுகள் என்கின்ற அஞ்சனம், அஞ்சனம் கண்மயி, அது வந்து ஒட்டின்ருக்கு லக்னம், எதுல அட்டாச்சா இருக்கு அந்த திலக புஷ்பத்துல. திலக்கங்கிறது எள்ளுப்பூ, எள்ளுப்பூ வந்து வயலட்டா இருக்கு இல்ல வெள்ளையாவும் இருக்கு, ஏதோ அதை வச்சுன்னு அந்த நடுவுல வந்து வெள்ளையா போட்டுக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு கலர் போட்டுருக்கலாம், அதை சுத்தி வந்து மையினால வந்து டிசைன்ஸ் போட்டுருக்கா, அந்த மாதிரி இருக்கு இந்த திலக்கம் மாதிரி இருக்கான். அந்த திலக்கத்தை விட ஆக்ராந்தா அதை விட வசதியாக இருக்கக்கூடியதாக இருக்கு. எதனால், எதை கொண்டு அப்படின்னா, லக்ன சேர்ந்திருக்கக்கூடிய வண்டு என்கிற அஞ்சனைகி மை கொண்ட திலக்கைகி எள்ளு பூக்களினால் அல் திலக்கங் என்ற புஷ்ப விசேஷங்களினால் திலக்க கிரியா, பெண்கள் செய்யக்கூடிய ஒரு திலக்கம் அதனுடைய அந்த கிரியை இருக்கே, அது அவ பண்ற அந்த டிசைன்ல வந்து ஆக்ராந்தா மீறப்பட்டதாக இருக்கு. எது இது எல்லாமே வந்து ஸ்ரீஹி, அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. இதுல இருக்கக்கூடியது அந்த, அதாவது ஆக்ராந்தா, ஆக்ராந்தா திலக்க கிரியா ஆக்ராந்தான்னு மூணு சென்டென்சஸா தனியா போட்டுருக்கும், அது பெட்டர். ஸோ ரக்தாசோகருச்சா விசேஷித குணகா, எது பிம்ப அதர அலக்தகா, அலக்தக்ககிறது இந்த அல்தா அல்லது பூச்சு போட்டுக்கிறது அந்த உதட்டுக்கு. ஸோ கொவ்வை பழம் போல இருக்கக்கூடிய அதர உதட்டுக்கு செய்யக்கூடிய அலக்தகமானது ரக்தாசோக ருச்சா சிவந்த அசோக புஷ்பங்களினுடைய காந்தியினால் விசேஷித குணகா, அதனுடைய குணமானது தாண்டப்பட்டதாக இருக்கு, இட் இஸ் சர்பாஸ்ட். சியாம அவதாத அருணம் கருப்பு மஞ்சள் சிவப்பான சிவப்பு இவ இந்த வர்ணங்களை கொண்ட குரபக புஷ்பமானது விசேஷக முகத்துக்கு செய்யக்கூடிய அழகு பொருட்கள் அதை தாண்டியதாக இருக்கிறது பிரத்யாக்கியாதம். திலகைஹி லக்னத்விரேப அஞ்சனைஹி திலகைஹி திலக கிரியா ஆக்ராந்தா. இப்ப இந்த மூணுத்தினால இப்ப என்ன ஆயிடுத்து, மாதவி ஸ்ரீஹி வசந்த ருதுவை சேர்ந்த ஒரு அழகு என்ற பெண் இருக்காளே, யோஷிதாம் முக பிரசாதன விதவு, பெண்களினுடைய முக அலங்காரம் என்ற ஒரு கிரியையில் சாவக்ஞா இவ, ஒரு மொமெண்டரி பிரைட் இருமாப்பை கொண்டவளாக இருக்கிறாள். சரியான் தெரியல. ஓகே, உபௌ நாட்டியேன உத்தியான சோபாம் நிர்வர்ணயதா. ஸோ இந்த ரெண்டுமே வந்து விதூஷகனும் சரி ராஜா வந்து சொல்ற ஸ்லோகத்துக்கு விதூஷகன் கூட வந்து கைய காமிக்கணும், அதனால்தான் உபௌ ரெண்டு பேருமே நாட்டியத்தினால் உத்தியான சோபாம் அந்த நந்தவனத்தினுடைய அழகை நிர்வர்ணயதா காண்பிக்கிறார்கள் சூச்சயதா. சரியா, அடுத்தது மாளவிகா இப்போ உள்ள நுழைய போறா. தத பிரவிசதி பரியுத்சுகா மாளவிகா, இருக்கட்டுமா?